Assalamualaikum friends, welcome to Fathu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம். விளக்கமா பொதுவா 6 ல இருந்து 7 மாசம் வரைக்கும் வரதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு விளக்கமா 1.5 வருஷத்துக்கு மேல ரொம்பவே சூப்பரா உழைக்கும். அது மட்டும் இல்லாம பழைய விளக்கமாறல இருந்து கிச்சனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான பொருள் வந்து இந்த வீடியோட ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் விளக்கமார் வாங்கும் போது இந்த மாதிரி சில்வர் ஹேண்டில் இருக்கிறதா வாங்குங்க. இது வாங்கினாதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உழைக்குங்க. இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கமார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வாங்கும் போது 108 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ வந்து நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் வந்து வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம். ஆனால் அது உழைக்கிறத விட டபுள் ட்ரிபிள் மடங்காக இது உழைக்கும். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியான சில்வர் ஹேண்டில் தான் நான் இப்போயும் வாங்கியிருக்கேன். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினோன்னே இதில் இருக்கக்கூடிய அந்த மாரில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் வந்து கொட்டும். ஸோ அதனால் நல்லா இதை உதறி விடணும். மெயினாக இதை உதறும் போது இந்த மாதிரி நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக தலை வாடுற மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வாரும் போதில் அதில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் கொட்டிடும். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சீப்பு இருக்குல்லையா, அதில் இருக்கக்கூடிய சின்ன பல் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி வாரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே உதிர்ந்து கொட்டிடுச்சு. இந்த மாதிரி நம்ம முன்னாடியே எடுத்துக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு டைம் கூட்டும் போது தனியாக குப்பை சேராமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த விளக்கமாரில் அதில் அந்த முனப்பகுதியில் ரொம்ப வந்து வால் மாதிரி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது நீட்டிகிட்டு இருக்கனால பீரோவெலாம் நம்ம கூட்டும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல மாட்டிட்டு அது ஈக்கிக்கா பிரிய வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு நம்ம இந்த முகனை வரைக்கும் நல்லா இழுத்துட்டு அந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய அந்த வால் மாதிரி பகுதியெல்லாம் நம்ம சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி கட் பண்ணுறதுனால நீங்கள் பீரோ கடையிலலாம் கூட்டும் போது கூட அது ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாளியில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வாங்கின புது விளக்கமாற சுற்றி வந்து தண்ணி படுற மாதிரி இந்த மாதிரி மூழ்கி மூழ்கி எடுத்து விடுங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய தூசி கம்ப்ளீட்டாக தண்ணியில் கொட்டிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா விதமான தூசியும் தண்ணியில் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம விளக்கமாற இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரொட்டேஷனில் சுற்றி விட்டு தண்ணியையும் அந்த தூசியையும் மொத்தமாக கொட்ட வச்சிடணும். இதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் கூட்டி பாருங்களேன், சுத்தமாக நீங்கள் எத்தனை தடவை கூட்டினாலுமே வந்து இனிமேல் வந்து அதுலேருந்து தூசி கீழே கொட்டவே கொட்டாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பழைய விளக்கமாறு தேஞ்சு போனால் தான் புது விளக்கமாறு வாங்குவோம். அந்த மாதிரி தேஞ்சு போன பழைய விளக்கமாறில் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரியான குச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 குச்சி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குச்சி எனக்கு வேண்டாம், நான் பழைய விளக்கமாறு வந்து திரும்பி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த குச்சிங்களுக்கு பதிலாக நீங்கள் தென்னை விளக்கமாறில் இருக்க குச்சியை கொஞ்சம் கொத்தாக வந்து பிச்சு கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம புதுசாக வாங்கினோம்ல விளக்கமாறு, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து நடுவில் நம்ம சொருவி வச்சிட போகிறோம். இது வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் அந்த விளக்கமாறுக்கு. இப்போ நம்ம சொருகின இந்த குச்சிங்கெல்லாம் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இதை வந்து டைட் பண்ணி விட்டுடலாம். ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணும் போது நார்மலாக இந்த ஸ்வீட் பாக்ஸில் கொடுக்குற ரப்பர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிடுது. இந்த மாதிரி துணியாலான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நடுவில் இருக்க குச்சியெல்லாம் கீழே விழுவவே விழுவாது. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கும் போது உங்களுக்கு மாரெல்லாம் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிறனால நீங்கள் கட்டில் கடையில் சோஃபா கடையில் கூட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கூட்ட வரும். நெக்ஸ்ட்டு எப்போவும் விளக்க மாற வந்து இந்த மாதிரி நிற்க வைக்காதீங்க. நிற்க வச்சா வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஒரு சைடாக வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து விளக்க மாற படுக்க போட்டுருங்க. அதே மாதிரி விளக்க மாறு கூட்டுறதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சைடு வந்து ஒரு பக்கெட் வந்து கூட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கூட்டும் போது அதுக்கு ஆப்போசிட் பக்கமாக கூட்டுங்க. அப்போ தான் தேய்மானம் சரிசமமாக ஆகும், ஒரு பக்கெட் வளையாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பழைய விளக்கமாறு எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப் தான். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் லைட்டாக அப்படி எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு மோல்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பழைய விளக்கமாறில். அதே மாதிரி ஹேண்டிலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை நம்ம ஈஸியாக வந்து வெளியே கழட்டி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ஹேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே நவுத்திடுங்க, ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. நவுத்திட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக கட் பண்ணி எடுக்க வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டி விளக்கமாறு மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ கீழே வந்து உங்களுக்கு குத்தும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேண்டில் ஒரு பிளாஸ்டிக் இருந்தது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து இதுக்குள்ளே வந்து செட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே அழகாக உங்களுக்கு குட்டியோண்டு விளக்கமாறு மாதிரி கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி வந்து நீட்டிக் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சிசர் வச்சு நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான குட்டி தொடப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கை பிடிக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு செல்லோ டேப் வச்சு இதை ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டைப்பில் நம்ம வாங்கின புது விளக்கமாறும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே உழைக்கும். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட அவசியம் இல்லை, குட்டி தொடப்பமாக நமக்கு அதுக்கப்புறமேட்டு கூட தேய்மான வரைக்கும் உழைக்கும். இப்போ இந்த தொடப்பத்தினால நம்ம என்னென்ன
பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த மாதிரியான கவுண்டர் டாப்போ அல்லது டேபிள்ஸோ ரொம்ப அன்கிளீன்டாக இருந்ததுன்னா நம்ம துணி வச்சு துடைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துடப்பம் வச்சு கீழே ஒரு முறை வச்சு கூட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜன்னலை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெட்காஸ்ட் ஃபேன் துடைக்கிறதுக்கெலாம் இந்த குட்டி துடப்பம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சி நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.